ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டுவெல்த் மேக்ஸ் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் உள்ள ஏழாவது கணக்கு பார்க்கலாம் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா ஏ மற்றும் பி அப்படின்னு ரெண்டு அணிகள் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு ஏபி த ஹோல் inverse ஈக்குவல் பி inverse ஏ இன்வர்ஸ் என்பதை சரி பார்க்கன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா நான் என்ன செய்ய போகிறேன் கொடுத்துருக்குற ஏயும் பியும் எடுத்து எழுதிக்க போகிறேன் சரியாம்மா எப்போவுமே கணக்கில் வந்து கொஸ்டினில் நீங்கள் இதை பார்த்த உடனே உங்கள் கண உங்கள் கொஸ்டின் பே ஆன்சர் ஷீட்டில் என்ன செஞ்சுக்கணும் கொடுத்துருக்கிற ஏயும் பியும் கரெக்டாக பார்த்து எழுதிக்கணும் ஓகேவா ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க மூணு ரெண்டு ஏழு ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பி அப்படிங்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ஐந்து இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா கொடுத்துருக்குற ஏயும் பியும் என்ன செஞ்சாச்சு எடுத்து எழுதியாச்சு எனிமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஒரு பக்கம் இருக்குது பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இந்த ரெண்டும் சம்மம்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ஏபி த ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஏபிங்கிறது தேவை ஓகேவா ஏங்கிற அணியையும் பிங்கிற அணியையும் பெருக்கு இருக்குது ஓகேவா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருவோம் ஏபி கண்டுபிடிச்சிக்கலாமா ஏபி ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் ஏங்கிற அணியை எடுத்து எழுதிக்கலாம் மூணு ரெண்டு ஏழு ஐந்து நெக்ஸ்ட்டு பிங்கிற அணி எழுதிக்கும் ஓகேவா மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ஐந்து ரெண்டு ஓகேவாம்மா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து பெருக்கல் போகிறோம் பெருக்கிறது அணிகளினுடைய பெருக்கல் நமக்கு ஏற்கனவே தெரியும் டென்த்லேயுமே நம்ம படிச்சிருக்கிறோம் இங்கே உள்ள முதல் நிறைய கொண்டு ரெண்டாவது அணியில் உள்ள நிறைய நம்ம என்ன செய்ய போகிறோம் பெருக்க போகிறோம் ஓகேவா அப்படி பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும் மூணை கொண்டு மைனஸ் ஒன்று கூட பெருக்கணும் ஸோ மூணு ஒன் மூணு என்று மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ஓகேவா ஸோ நம்ம பெருக்க முதல்ல பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது மைனஸ் மூணு அடுத்தால இந்த ரெண்டையும் இந்த அஞ்சையும் பெருக்கணும் ஓகேவாமா அப்போ ப்ளஸ் ரெண்டு பத்து ஓகேவா அடுத்து இங்கே வந்து என்னது முதல் நிறையில் உள்ள ரெண்டாவது நிரல் அப்போ முதல் நிறைய கொண்டு ரெண்டாவது நிரலை பெருக்கணும் பெருக்கும் போது மூணு இன்று மைனஸ் மூணு என்ன வரும் மைனஸ் ஒன்பது அடுத்தால ப்ளஸ் இரு ரெண்டு நான்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு கீழே வந்து ரெண்டாவது நிறையில உள்ள முதல் நிரல் அப்போ இதையும் இதையும் பெருக்கணும் அப்போ ஒரு மைனஸ் ஏழு மை மைனஸ் ஏழு பிளஸ் ஐந்து இருபத்தி ஐந்து ஓகேவா நெக்ஸ்ட்டு ரெண்டாவது நிறைய ரெண்டாவது நிரலோடு பெருக்குவோம் ஏழு மூணு மைனஸ் இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஐ ரெண்டு பத்து இந்த ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சாச்சு பெருக்கியாச்சு இப்போ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம் பத்தில் மூணு போனால் நமக்கு என்ன கிடைக்கும் ஏழு ஒன்பது பெரிய எண்ணிலேருந்து சிறியண்ணெய் கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளம் ஓகேவா அப்போ ஒன்பதில் நாலு போனால் ஐந்து பெரிய எண்ணினுடைய அடையாளம் மைனஸ் ஸோ மைனஸ் ஐந்து நெக்ஸ்ட்டு இருபத்தைந்தில் ஏழு போனால் நமக்கு என்ன வந்துடும் பதினெட்டு அடுத்து இருபத்தி ஒன்றில் பத்து போனால் பதினொன்று

ஏபி ஈக்குவல்ட்டு இதை வந்து குறுக்கு பெருக்கல் பெருக்கணும் ஓகேவாமா மைனஸ் ஏழு இன்றும் ப என்ன வரும் மைனஸ் எழுபத்தி ஏழு நெக்ஸ்ட்டு மைனஸ் இந்த ரெண்டையும் பெருக்கணும் இங்கே பெருக்கும் போது நமக்கு ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ அந்த மைனஸும் இது என்ன ஆயிரும் ப்ளஸ்ன்னு ஆயிரும் பதினெட்டுக்கு அஞ்சு எவ்வளவு தொண்ணூறு ஓகேவா அப்போ ஈக்குவல்ட்டு எழுபத்தி ஏழு போச்சுன்னா என்ன வரும் பதிமூணு இப்போ இதுதான் நமக்கு மாட்லஸ் ஏபி ஓகேவா மட்டு ஏபி நம்ம என்ன செஞ்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு என்னமோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ ஃபார்ம்ல நம்ம அப்ளை பண்ணிக்கிடுவோம் ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை மாட்லஸ் ஆஃப் ஏபி இன்று அஜாயின்ட் ஏ இருக்கிற இடத்துல ஏபி போடுறோம் அவ்வளோதான் ஓகேவாமா ஏபின்னு போட்டாச்சு இப்போ ஈக்குவல் டு ஒன்று பை மாட்லஸ் ஆஃப் ஏபிங்கிறது நமக்கு என்னது பதிமூணு ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அஜ்ஜாயிண்ட் ஏபி ஓகேவாமா அஜ்ஜாயிண்ட் ஏபின்னா என்னன்னா இப்போ நீங்கள் இந்த ஏபி இருக்கிற இடத்துல நீங்கள் ஏபிக்குள்ளே அணியை வந்து நம்ம எழுதிவிடுவோம் சரியா ஏபி வந்து என்னது நமக்கு ஏழு மைனஸ் ஐந்து பதினெட்டு மைனஸ் பதினொன்று ஓகேவா இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் ஏபி அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன் ரெண்டு இன்டு ரெண்டு வரிசையுடையதாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த இதனோட இந்த சைடு ஓகேவா இப்படி குறுக்கால இருக்கிற ஏழு மைனஸ் பதினொன்று இந்த ரெண்டையும் நம்ம இடமாற்றம் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு இந்த சைடில் இருக்கிறத நம்ம அடையாளத்தை மட்டும் மாற்றினோன்னா அதுதான் அட்ஜாயிண்ட் ஏன்னு சொல்லியிருக்கிறேன் ஓகேவா அப்போ நம்ம என்ன வந்துடும் ஒன்று பை பதிமூணு இன்று என்ன வரும் இந்த ரெண்டும் இடமாற்றம் மைனஸ் பதினொன்று மேலே வந்துடும் ஏழுங்கிறது சைடில் கீழே போயிடும் ஓகேவா இந்த ரெண்டுக்கும் அடையாளத்தை மட்டும் மாற்றணும் அப்போ மைனஸ் அஞ்சுங்கிறது ப்ளஸ் அஞ்சாக இருக்கும் ப்ளஸ் பதினெட்டுங்கிறது மைனஸ் பதினெட்டாக இருக்கும் ஓகேவா இப்போ இதுதான் என்னது அட் ஜாயிண்ட் ஏ ஓகேவாம்மா இப்போ ஏபி த ஹோல் இன்வர்ஸ் நம்ம என்ன செஞ்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு ஒரு பக்கத்தில் உள்ளது நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா ஏபி த ஹோல் இன்வர்ஸ் இதை நான் வந்து முதல் சமன்பாடுன்னு வச்சுக்கிறேன் சரியா இனிமேல் நெக்ஸ்ட்டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போ நம்ம முதல்ல பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்போ நம்ம நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பிங்கிறத நான் எடுத்து எழுதிக்கிட போகிறேன் சரியாமா பிங்கிற அணி வந்து நமக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ஐந்து ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க சரியா இப்போ பி நம்ம கண்டுபிடிச்சாச்சு பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபார்முலா ஒன்று பை மாட்லஸ் ஆஃப் பி இன்டு அஜ் ஜாயிண்ட் பி ஓகேவா அப்போ நம்ம முதல்ல மாட்லஸ் ஆஃப் பி கண்டுபிடிச்சிக்கிடுவோம் மாட்லஸ் ஆஃப் பி பி வந்து நமக்கு என்ன வரும் பாருங்க ஒரு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் இதை பெருக்கும் போது மைனஸ் பதினஞ்சு அப்போ ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் பதினஞ்சு அப்போ மாடலஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு பதினஞ்சில் ரெண்டு போனால் நமக்கு என்ன வந்துடும் பதிமூணு ஓகேவா மாடலஸ் ஆஃப் பி வரைக்கும் நம்ம என்ன செஞ்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு என்னமோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் பி நீங்கள் இதில் கண்டுபிடிச்சிட்டு போட்டாலும் சரி அல்லது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த உள்ளையே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம பி இன்வெர்ஸ் போட்டுக்கலாம் பி இன்வெர்ஸ் ஈக்குவல் ஒன்னு பை மாட்லஸ் ஆப் பி என்று அட்ஜாயின் பி ஓகேவா ஈக்வல் டு ஒன்று பை மாட்லஸ் ஆஃப் பிங்கிறது என்னது பதிமூணு இன்று அட்ஜாயிண்ட் பி பிங்கிற அணியை நம்ம எழுதிக்கலாம் பிங்கிறது என்னது மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ஐந்து ரெண்டு ஓகேவா இப்போ இதை அட்ஜாயிண்ட் நம்ம மாற்றி எழுத போகிறோம் ஈக்வல்டு ஒன்று பை பதிமூணு ரெண்டு இன்று ரெண்டு வரிசையுடையதான் நான் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கிறேன் அட்ஜாயின்ட்ல எழுதுனா இந்த ரெண்டையும் இடமாற்றம் பண்ணணும் ஓகேவா இடமாற்றம் பண்ணால் என்ன வரும் இங்கே ரெண்டு வரும் இங்கே சைடில் மைனஸ் ஒன்று கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதனுடைய அடையாளத்தை மட்டும் நம்ம என்ன செய்யணும் மாற்றணும் அப்போ அடையாளத்தை மாற்றும் போது மைனஸ் மூணுங்கிறது எதா மாறிடும் ப்ளஸ் மூணுன்னு வந்துடும் ஓகேவா அப்போ இங்கே ப்ளஸ் மூணு இருக்கும் இங்கே அடையாளம் மைனஸ் ஐந்து ஓகேவாம்மா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் பி இன்வெர்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம் சரியா என்னமோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் பெருக்கி எழுதிடலாம் ஓகேவாம்மா இப்போது நான் ஏங்கிறத அணியை வந்து எடுத்து எழுதியிருக்கிறேன் இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா மாட்லஸ் ஆஃப் ஏ தேவை ஓகேவா மாடலர்ஸ் ஆஃப் ஏனால் என்னது இதை குறுக்கு பொருட்கள் பருக்குங்க மூவைந்து பதினைந்து அடுத்தால் மைனஸ் ஏழு ரெண்டு பதினான்கு அப்போ மாடலஸ் ஆஃப் ஏங்கிறது நமக்கு என்ன கிடைக்கிது பதினஞ்சில் பதினாலு போனால் ஒன்றுன்னு கிடைக்குது ஓகேவா இனிமேல் நம்ம என்ன செய்யணும் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஏ இன்வெர்ஸ்க்கு ஃபார்முலா ஒன்று பை மாட்லஸ் ஆஃப் ஏ என்று அட்ஜாயிண்ட் ஏ ஓகேவா இப்போ ஈக்குவல்ட்டு ஒன்று பை ஒன்று அட்ஜாயிண்ட் ஏங்கிற இடத்துல வந்து நம்ம ஏங்கிற அணியை நம்ம முதல்ல எழுதிவிடுவோம் மூணு ரெண்டு ஏழு ஐந்து ஓகேவா ஈக்குவல்ட்டு இப்போ ஒன்று பை ஒன்று வந்து நமக்கு ஒன்று தான் ஸோ நம்ம அதை திருப்பி எழுத வேண்டிய அவசியம் இல்லை அட்ஜாயிண்ட் ஏ எழுதும் போது எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்குறேன் இந்த ரெண்டு ப நம்பரையும் இடமாற்றம் பண்ணணும் அப்போ இங்கே ஐந்து வரும் இங்கே மூணுன்னு வரும் அடுத்து இதனுடைய அடையாளங்களை மாற்றணும் அப்போ ப்ளஸ்ஸில் இருந்துச்சுன்னா மைனஸ் இங்கேயும் ப்ளஸில் இருக்குது ஸோ மைனஸ் இதுதான் நமக்கு என்னது ஏ இன்வெஸ் ஓகேவா இனிமேல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பி இன்வெஸ்ஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஏ இன்வெஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அந்த ரெண்டையும் பெருக்கணும் ஓகேவா அப்போது பி இன்வெஸ் ஏஇன்வெஸ் ஈக்வல் டு பி இன்வெஸ் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் ஒன்று பை பதிமூணு இன்று ரெண்டு மூணு மைனஸ் ஐந்து மைனஸ் ஒன்று இது பி இன்வெஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஏஇன்வெஸ் என்ன கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் ஐந்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏழு மூணு ஓகேவா இப்போ நம்ம வந்து பி ஏ ஏஇன்வெர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு இதை நம்ம பெருக்கணும் நம்ம சரியா ஈக்குவல் டு ஒன்று பை பதிமூணு இன்று இப்போ பெருக்கிறது நம்ம படிச்சுருக்கிறோம் இங்கே உள்ள நிறைய இங்கே உள்ள நிரலை கொண்டு பெருக்கணும் முதல் நிறைய முதல் நிரலால் பெருக்கும் போது என்ன வரும் ஐரெண்டு பத்து ப்ளஸ் இங்கே ஏற்கனவே மூவேலு இருபத்தொன்று ப்ளஸ் இரு மைனஸ் இருபத்தொன்னு இருக்கப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆயிரும் மைனஸ் இருபத்தி ஒன்று முதல்ல உள்ளதை பெருக்கிட்டு ப்ளஸ் போட்டு ரெண்டாவது உள்ளதை பெருக்கி எழுதணும் ஓகேவா அடுத்து இது வந்து என்னது முதல் நிறையில் உள்ள ரெண்டாவது நிரல் அப்போ இங்கே முதல் நிறையில் உள்ள ரெண்டாவது நிரலை நம்ம பெருக்கும் போது என்ன வரும் மைனஸ் நான்கு ப்ளஸ் மூமூணு ஒன்பது நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள முத ரெண்டாவது நிறைய முதல் நிரலை கொண்டு பெருக்கணும் மைனஸ் இருபத்தி ஐந்து மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஏழு நெக்ஸ்ட்டு இதை கொண்டு பிறக்கும் போது ரெண்டு பத்து மைனஸ் ஒரு மூணு மூணு ஓகேவா ஈக்வல் ஒன்று பை பதிமூணு இன்று பத்து மைனஸ் பதினொன்று பெரிய அண்ணிலேருந்து சிறியண்ணெய் கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளம் ஓகேவா அப்போ மைனஸ் பதினொன்று அடுத்து ஒன்பதில் நாலு போனால் என்ன வந்துடும் ஐந்து இருபத்தி ஐந்து பெரிய அண்ணிலேருந்து சிறியண்ணெய் கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளம் மைனஸ் பதினெட்டு பத்தில் மூணு போனால் நமக்கு என்ன கிடச்சிரும் ஏழு இதுதான் நமக்கு என்னது பி இன்வஸ் ஏ இன்வெஸ் ஓகேவா பி இன்வெஸ் இன்று ஏ இன்வெஸ் இதை நமக்கு கண்டு ரெண்டாவது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரைட் கைண்ட் சைடில் ஸோ இதை நான் வந்து ரெண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கிடுறேன் இப்போ வந்து ஏபி த ஹோல் இன்வெஸ் ஈக்குவல் டு பி இன்வெஸ் ஏ இன்வெர்ஸ்ன்னு நம்ம நிரூபிக்கணும் ஓகேவா அப்போ ஏபி த ஹோல் இன்வெஸும் இதே போல இருக்குதா ஒன்று பை பதிமூணு என்று இந்த மைனஸ் பதினொன்று ஐந்து மைனஸ் பதினெட்டு ஏழு இப்படி இருக்குதானே நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இது ஒன்று பை பதிமூணு என்று மைனஸ் பதினொன்று ஐந்து மைனஸ் பதினெட்டு ஏழு அதே போல் சேமாக இருந்துச்சு இருக்குது ஓகேவா ஸோ நம்ம என்ன எழுதிடலாம் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஏபி த ஹோல் இன்வெஸ் ஈக்குவல் டு பி இன்வெஸ் ஏ இன்வெஸ் அதுதான் நமக்கு நிரூபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ என்பது சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதி முடிச்சிடலாம் ஓகேவாம்மா ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் என்பது சரிபார்க்கப்பட்டது ஓகேவா நமக்கு கணக்கில் வந்து ஏங்கிற அணி பிங்கிற அணி கொடுத்துருந்தாங்க நான் இது கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே உள்ளதை கண்டுபிடிக்கணும் அதுக்கு பிறகு அதனுடைய இன்வர்ஸ் அதுக்கப்புறமா இது தனித்தனியாக ஓகேவா பி இன்வர்வர்ஸ் தனியாக கண்டுபிடிக்கணும் ஏ இன்வர்ஸ் தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டையும் பெருக்கணும் இந்த ரெண்டும் நமக்கு ஈக்குவலாக ஆன்சர் ஒரே போல் வந்தது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடலாம் ரெண்டுமே சமம் என்பது சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதி முடிச்சிடலாம் ஓகேவா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தொடர்ந்து உள்ள இந்த சேனல்ல உள்ள வீடியோக்கள் எல்லாத்தையும் தவறாம பாருங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்